முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இனிமேல் எல்லாருக்குமே பள்ளிகள் திறக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செய்து வராரு. இப்ப கொரோனா காரணம் இருக்கு ரொம்பவே வந்து எல்லா பக்கமே கொரோனாக்கான நடவடிக்கைகள் எல்லாம் போட்டு கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்தி ரொம்பவே கொரோனாவை குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அதிரடியான பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. கொரோனா தொற்று ரொம்பவே இப்ப குறைந்து வருது. அது மட்டும் இல்லாம இப்ப பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு, கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் 1 முதல் 8 வரை பள்ளிகள் திறக்கப்படும்னு இன்னைக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. நவம்பர் 1 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் ஒரு அறிவிப்பு இப்ப வெளியாகிருக்கு. இந்த அறிவிப்பு இன்னைக்குதான் வெளியாகிருக்கு. இது வெளியானதுல இருந்து எல்லாருமே வந்து நிறைய கருத்துக்களையும் பதிவிட்டுட்டு வராங்க. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம தமிழகத்துல கொரோனா தொற்று நாளுக்கு நாள் குறைந்து வருது. ஒரு பக்கம் குறைந்து வந்தாலும் இன்னொரு பக்கம் கொரோனாவோட 3 அலை நினைச்சு எல்லார்கிட்டயும் பயமும் அதிகமா இருக்கு. 2 அலை ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் ரொம்பவே இதனால சிரமப்பட்டாங்க. 3 அலையும் அந்த மாதிரி அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்த அப்படிங்கிற பயம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. மாணவர்கள் நலனை கருதிதான் இவ்வளவு நாளா இந்த பள்ளிகளை திறக்காம வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் பள்ளிகள் திறக்க போறதா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல திறந்த பள்ளிகள்னால நிறைய இடங்கள்ல மாணவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருந்துச்சு. இருந்தாலும் குழந்தைகளோட கல்வி ரொம்பவே அவசியம், அதே போல அவங்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப அவசியம்னு சொல்லி அவங்களுடைய பாதுகாப்பு கருத்துல வச்சுக்கிட்டு தான் நிறைய முடிவுகளை யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில கூடிய விரைவில் இப்ப பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லிருக்காங்க. நவம்பர் 1 இந்த பள்ளிகள் திறக்க போறதா செய்திகள் வெளியாக இருக்கு. நிறைய இடங்கள்ல பல கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. நிறைய கட்டுப்பாடுகள் இன்னுமே கொடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல இப்ப வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறக்க கூடாது அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாயிருக்கு. அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி இருக்கிற கிழமைகள்ல அப்பெல்லாம் அதிகமா கூட்டமானா கொரோனா தொற்று அதிகமா பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிதான் இப்ப சொல்லிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி எல்லாருக்கும் போடப்பட்டு வருது. மெகா தடுப்பூசி இந்த திட்டத்தின் கீழ் தடுப்பூசி போட்டுட்டு வராங்க. இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க. இப்ப இந்த பள்ளிகள் திறக்கிறது பற்றி இவங்க சொல்லியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க. மேலும் இது போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.